जय सायराम इन्नैक्की राजमा तक्काली दोसा वंदु सेय्य पोरोम இந்த தோசை வந்து ரொம்ப ஹெல்த்து உங்களுக்கு தெரியும் ராஜ்மா வந்து ரொம்ப சத்தானது நம்ம மாவுலாம் இட்லிக்கு ஆட்டி வைக்கல அப்படிங்கும் போதுலாம் நம்ம டக்குன்னு இதை வந்து பண்ணிடலாம் என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோவை வந்து முழுமையாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ ராஜ்மா தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் राजमा दोसे की தேவையான பொருளலாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தோசை வந்து ராஜ்மா தக்காளி தோசை அதுக்கு ராஜ்மா வந்து அரை வளக்கு பச்சரிசி வந்து முக்கால் வளக்கு ரெண்டு பெரிய தக்காளி ஒரு சின்னமா இருக்கதனால நான் ஒரு அஞ்சு வரமிளகாய் வச்சிருக்கேன் நாலு வச்சா கூட போதும் முக்கால் டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பெருங்காயம் இத அரைச்சிட்டு நம்ம உப்பு போட்டு கலக்கிட்டு நம்ம வந்து சுடலாம் ना पे अरे वर् अरेचो ना वो राजमा पचरस ओवर नईट वो ना ऊरा वचर अरे वो इतमी मॉर्निंग वो अरे अरेचिकल इंजय सेकें उप सेकें नईट से काल वो ऊरा वचिंग अदक सायकाल अरेचे रेडी पड़ी के நாமா வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம அரைச்சதுக்கு அப்புறமே நம்ம வந்து தோசைய வந்து சுற்றலாம் கொத்தமல்லி சட்னி செய்ய போறோம் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் பூ இது வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை வந்து போடுறேன் இதுக்கு வேணுங்கற ஒரு 1/2 பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சோண்டு புளி இதுக்கு வேணுங்கற அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இத வந்து மிக்ஸில நான் வந்து அரைச்சிட்டு வரேன் 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு ½ டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு வரமிளகாய் ரெண்டே ரெண்டு ஜீரகம் போடுறேன் கொஞ்சம் பெருங்காயம் இத லேசா ரவா பதத்துக்கு இந்த மாவு அரைச்சிட்டா போதும் ராஜ்மா தோசை ரெடி ஆயிருச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோவை தேங்க்யூ